ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோலா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் பார்க்கலாம். இது நாட்டுக்கோழி வச்சுட்டு செஞ்சதுங்க. இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு நான் வேக வச்சுட்டு அதை மிக்சியில் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிராய்லரில் செய்கிறீங்கன்னா வேக வைக்க தேவையில்ல, சும்மாவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டுக்குழியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நாட்டுக்கோழிங்கிறது அது திரி திரியாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தோடு நம்மளுக்கு வேணும்னா காய்ஞ்ச மிளகாய் போட்டு நம்ம போட்டுக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து நான் கலந்து வச்சுருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை வந்துட்டு ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு இது கூட ஆட் பண்ணணும். எதுனா பொட்டுக்கடலை வந்து பைண்டிங் ஏஜென்ட். இப்போ மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், சோம்பு, கருவேப்பில், மல்லித்தலை, இது எல்லாமே இதோட ஆட் பண்ணிடணுங்க. நம்ம பருப்பு வடை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதையும் செய்யணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோம்பு, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். உருண்டை பிடிக்கிற மாதிரி இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் பொட்டுக்கடல உருண்டை, பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி பால்ஸ், குட்டி குட்டி பால்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா கறி வேகாது. ஏன்னா வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாகவே இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டிருக்கேன். பெருசாகவும் செஞ்சுருக்கேன். இந்த கறி உருண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. லிங்குமா எனக்கு ஹெல்ப் பண்ணனா, அவன் ஃபுல்லாக எல்லாமே பிடிச்சிட்டு அவன் வச்சுட்டான். நான் போய்ட்டு பொறிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 by 1 நம்ம போட்டு எடுக்கணும். சிம்மில் தான் இருக்கணுங்க அடுப்பு. ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சுனாலும் கருத்து போயிடும், உள்ளே வேகாத போயிடும். இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாமே போட்டு எடுத்துருங்க. இது வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சது. நீங்கள் பிராய்லரில் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வந்து ஹெல்த்திங்கிறனால நான் அதில் செஞ்சுருக்கேன். ஒரு 5-6 கோலா உருண்டைகளை உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சதுனால என்னோடது கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுச்சு. நீங்கள் சிம்மில் வச்சே எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஹாப்பி, பி சேஃப். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, கையில் தெரிச்சிடாமல். இது வந்து சிம்பிள் ஈஸி. ஆனால் நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சுட்டேங்க. நம்மளுக்கு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எம்மியாக இருந்தது. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஹாப்பி, பி சேஃப். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க என்னோடய நல்ல நியூ வீடியோஸ்க்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாபா.